ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், ஸ்வாகதம், அந்தரிக்கு நமஸ்காரம் டி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேன்ஸ் கிளிம்ஸ், நான் உங்கள் ஒன் மேன். வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அப்படி வந்து நம்ம உட்காந்துட்டு எப்படி பேசுவோம், அம்மாடியோ என்னடா கையில கட்டு அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வாலிபால் விளையாண்டு பிராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இந்த கட்டு. இந்த கட்டை வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்டை பத்தி அடுத்த இதுல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜான் போயிட்டு இருக்கு, ரம்ஜான் இஃப்டார் போயிட்டு இருக்கு. ஸோ இஃப்டாருக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் எல்லாம் நோம்பு இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம், அதாவது நோம்பு இருக்க போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொசீஜர் படியே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஃபாலோ பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் ரைஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோம்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வரக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அந்த ஹோல் டேவோட பிரேக்ஃபாஸ்ட்டே அதான் ஸ்டார்டிங். அந்த சூரியன் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. ஸோ ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சூரியன் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான், சன் செட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நோம்பை திறப்பாங்க, அதான் இஃப்டார் திறப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் அதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 5:15 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ மக்களே, குட் மார்னிங். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7:00 நம்ம எழுந்திரிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போய் நம்ம சன்ரைஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஃபாஸ்டிங்க்கு ரெடி ஆகும். ஸோ வாங்க அதுக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் மக்களே, நம்மளோட ரம்ஜான் நோம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சாச்சு, கரெக்டான டைம் எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மணி கரெக்டாக 5, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இதை முடிச்சிடலாம், வாங்க போகலாம். மக்கள் நைட்டு செஞ்சு வச்சுருந்த சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் எடுத்துக்கிட்டேன். சேம் அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சோயா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், இதெல்லாம் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை தொடங்கினேன். ஸ்டார்ட் ஆகிற டைமு மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:19 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டைம் தான் போட்டுருந்துச்சு. ஸோ கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு, இன்றைக்கான நோம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஃப்டாரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கான ஃபுல் விலாகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ கனலில் போட்டு வச்சுக்கோங்க. சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜானோட இதில் போட்டுருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் இன்னும் ஆகலை. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:50 இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கூட குடிக்கல, சேம் அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கான ரம்ஜான் நோம்பு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
and happy morning everyone. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பார்த்தாச்சு. உண்மையான காலை வேலையிலே, அற்புதமான காலை வேலையிலே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 அந்த அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வாங்கி இஃப்டாரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி முடிஞ்சால் இஃப்டார் பாக்ஸை வாங்கி அதையும் வந்து ரிவ்யூ பண்ண பார்க்கலாம். ஸோ ஈவினிங் சந்திக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அந்த ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தண்ணி கூட குடிக்கல. சேம் அதே ரம்ஜானோட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நோம்பு திறப்பாங்க பார்த்தீங்கன்னா பள்ளி வாசல் போயிட்டு அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற நோம்பு கஞ்சியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் வடை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பேச்சம்பளத்தை ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல. சேம் எப்படி நம்ம வந்து நம்ம நண்பர்கள் எப்படி வந்து நோம்பு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன். காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, சாப்பிடவும் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. தென் இதில் இருக்க ஒரு சில பெனிஃபிட்ஸ் அண்ட் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோவோட எண்டுக்குள்ளே சொல்கிறேன். இஃப்டாரை முடிக்கும் போது கண்டிப்பாக வந்து அதை சொல்கிறேன். நான் ஈவினிங் வந்து 6:30 மீண்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ 6:30 கரெக்டாக இஃப்டாரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க மீதி எல்லாம் நம்ம பேசலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. நம்ம அப்படியே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நோம்பு தரகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டில் இந்த டைம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, நோம்பு எப்படி திறக்கிறோம், என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. இஃப்டாரோட ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப்டார் பாக்ஸ் வாங்கி முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இஃப்டார் பாக்ஸ் அன்பாக்சிங் அந்த மாதிரி இது வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிவாசல் போய் வாங்க முடியாது, பிகாஸ் கையில் வந்து அடிபட்டிருக்கு, வண்டி ஓட்டி போக முடியாது. நான் ஒருத்தர் தான் வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நோம்பு கஞ்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நோம்பு கஞ்சியும் வடையும் போட போகிறாங்க. அதை போட்டுட்டு நோம்பு எப்படி ஒரு கம்ப்ளீட் ப்ரொசீஜராக திறப்பாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து நோம்பு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லைக் டேட்ஸு இதெல்லாம் வச்சுப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை காமிக்கிறேன், அதை வீடியோவாக காமிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இந்த மாதிரி நம்ம நண்பர்களோட ப்ரொசீஜரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டினியூஸாக ரம்ஜான் நோம்பு இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களோட ஏரியாக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். வாங்க, அடுத்து வந்து இஃப்டார் ஓப்பன் நோம்பு திறக்கிறது வந்து காமிக்கிறேன். போகலாம் மக்களே. இன்றைக்கான நோம்பு திறக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடை செஞ்சுருக்காங்க. அப்புறம் பண்ணு கடையில் வாங்கினது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால், இதெல்லாம் தண்ணி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை தண்ணி கூட காலையிலேருந்து குடிக்கல. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி குடிக்கிறோம். ஆஹா, சீரியஸ்லி காலையில் எதுவுமே பண்ணாங்க. இப்போ எடுத்து அதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சீரியஸ் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேஸ்டி. சாப்பிடாமல் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு வேற லெவல் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஓ, புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வேற லெவலுக்கு டேஸ்ட்டே. வாருங்க, ஜொல்லெல்லாம் ஒழுக்கிறேன். வாங்க, நம்ம அடுத்து நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அது கூட சேர்ந்து சாப்பிடும்போது காமிக்கிறேன். நோம்பு கஞ்சி ஊற்றி வச்சுட்டாங்க.
நோம்பு கஞ்சியும் அப்படியே ஒரு வடை எடுத்து கழிச்சோம்னா இல்லை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நம்ம இர்ஃபான் பாயை பார்த்து கற்றுக்கிட்டேன். சீரியஸ்லி அவர் சொன்ன மாதிரி சமையல் தான் இருக்கு. பால் பண்ணு வடை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் சுட சுட சூப்பராக இருக்குது. நம்ம புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம். வடையை உள்ள ஃபுல்லாக டிப் பண்ணி சாம்பார் போட்டு இது ஒரு புதுசாக ஒரு டேஸ்டாக இருக்குது. ஆக்சுவலாக வடையை வந்து பார்த்தீங்கன்னா பாயாசத்து கூட முக்கியம் அதே மாதிரி இதில் மேம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். ஆர்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபுட்டே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஒரு ஃபுட்டு கிடைச்சா எவ்வளோ அதை விரும்பி சாப்பிடுவாங்க, எவ்வளோ பார்த்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம், மார்னிங்லேருந்து மார்னிங் சாப்பிட்றது சரி, அதுக்கப்புறம் பச்சை தண்ணி கூட குடிக்கல. இதை வந்து காடுக்கு சாமிக்கு வந்து நம்ம செலுத்துறதை விட இதை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுனா, இப்போ வந்து ஃபுட்டே இல்லாமல் இருக்கவங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்றாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சீரியஸ்லி இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நோம்பு இருக்கிறது. ஸோ இந்த நோம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இது உணர்த்தும், அனைத்தையும் உணர்த்தும் இந்த நோம்பு. உங்களோட ஆங்கர் இஷ்யூ இருக்கணும், நான் வீட்டில் இருந்தனால ஓகே என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சு. சீரியஸ்லி பசிக்கல ஒரு பக்கம், தண்ணிக்காக எடுக்கல, எதுவுமே எதுவுமே இது பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் நானும் பிடிக்கல, நான் வந்து லாயலாக தான் இருந்தேன். இந்த நோம்பு எதுக்கு இருக்காங்க அப்படிங்கறத வந்து டிவோஷனலாகவும் பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபுட் இல்லாமல் இருக்கவங்களோட ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ அருமையா இருக்குது. காலையில் சாப்பிடாம இப்படி சாப்பிடும் ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு, அவ்வளோ பக்குவமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுக்காக அதுக்காக டைம் ஒதுக்கி சாப்பிட்றமா இருக்கு. இந்த போன் வந்து யூஸ் பண்ணிட்டே சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இல்லாம அது மட்டும் தனியா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வீடியோ எடுக்கிறக்காக இப்ப வந்து போனை நான் பிடிச்சிருக்கேன். அப்படி இல்லாட்டி போனை இப்ப நான் பிடிச்சிருக்க மாட்டேன். அவ்வளவு இதா இருக்குது சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த டே ஃபுல்லா பசிக்குது, இந்த பசிக்கிற தாட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சீரியஸ்லி இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா இருந்துச்சு. முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி புதுசு புதுசா வீடியோ வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் ஒன் மேன் அண்ட் ஆல்சோ கேட்ஸ் கிளிம்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோக்களை போடலாம். இஃப்தார் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ இஃப்தார் பாக்ஸ் ஓப்பனிங் வந்து கண்டிப்பா வரும். ஸோ மறக்காம ஸ்டே டியூன்டா இருங்க. பாய்.